மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வகுப்பில் பார்க்க இருப்பது ஆறாம் வகுப்பு கணித பாடம் இரண்டாம் பருவம் இயல் ஒன்று எண்கள் தி நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடப்பகுதியை பார்க்க இருக்கிறோம் இதில் இயல் ஒன்று எண்கள் உபதலைப்பு சப்டைட்டில் வந்து ஒன்று புள்ளி ஒன்று அறிமுகம் ஒன்று புள்ளி மூணு எண்களின் வகுபடும் தன்மைக்கான விதிகள் இந்த ஒன்று புள்ளி மூணு எண்களின் வகுப்படும் தன்மைக்கான விதிகள் வந்து நம்ம ஆறாம் வகுப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் கற்றல் நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் வகுபடும் தன்மை விதிகளை அறிதல் அதனை பயன்படுத்தி ஓர் எண்ணின் காரணிகளை பார்க்க போகிறோம் இதில் ஒன்று புள்ளி ஒன்று அறிமுகம் அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எண்ண எடுத்துக்கிறோம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு வகுத்தல் இருநூற்று பதினாறு அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம் அது ஒரு பின்ன எண் இதை நாம் வந்து என்ன பண்ணணும் சுருக்கணும் நாம் வந்து ஆறாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் வந்து இவ்வளவு ஒரு பின்னத்தை நாம் சுருக்கியிருக்க வாய்ப்பு இல்லை அதனால் இந்த தடவை நல்லா சுருக்க தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு விதிகள் கொடுத்துருக்காங்க அந்த விதிகளோட பேர் தான் வகுபடும் தன்மை விதிகள் அப்படிங்கிறது இந்த நமது கணித மனத்தினை மேம்படுத்தவும் அவ்வாறான காரணிகளை காணவும் இந்த எண்களின் வகுபடும் தன்மை விதிகள் பயன்படுகின்றன பொதுவாக வகுபடும் தன்மை விதிகள் ஓர் எண்ணை பகா காரணிகளாக பிரித்தெடுக்க பயன்படுகிறது அப்புறம் வந்து இந்த ஒரு பெரிய எண்ணு கொடுத்துட்றாங்க அதை வந்து நம்ம சிறிய எண்ணாக குறைக்கணும் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும் இரண்டாவளை வகுக்கலாம் மூன்றாவள வகுக்கலாம் நான்காலை வகுக்கலாம் ஐந்தாளை வகுக்கலாம் ஆறாளை வகுக்கலாம் ஏழாவில் வகுக்கலாம் எட்டால் வகுக்கலாம் ஒன்பதால் வகுக்கலாம் பத்தால் வகுக்கலாம் இது பதினொன்றாளை வகுக்கலாம் மேலும் பல எண்களாக பல எண்களால் சரியாக வகுப்படுமா அப்படிங்கிறது தான் அந்த எண்ணில் உள்ள இலக்கங்களுக்கு சில அடிப்படை செயல்களை செய்தும் வழக்கமான வகுத்தல் அல்லாமல் எளிமையாக காண்பதும் தேவையானவை ஆகும் பின்வரும் எளிமையான விதிகளை நினைவில் நினைவில் கொள்வோம் அப்படின்ட்டு அடுத்து நம்ம வர்றோம் ஒரு இரண்டு மூன்று மற்றும் ஐந்தாள் வகுப்படுதல் என்பது பகா காரணிப்படுத்துதலில் மிக முக்கியமாகும் எனவே அவற்றின் விதிகளை முதலில் பார்ப்போம் இப்போ வந்து பெரிய எண்கள் கொடுத்துருப்பாங்க அந்த எண்களை வந்து இரண்டால் அந்த எண் வகுப்படுமா அப்படிங்கிறதான் முதல்ல பார்க்க போறோம் இந்த இந்த வகுப்படுத்தன்மை தன்மை விதியை பயன்படுத்தணும் அந்த விதி தான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு பார்க்க போறோம் முதலில் வந்து இரண்டால் வகுப்படும் தன்மை அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன சார் விதி அப்படின்னா ஓர் எண்ணின் ஒன்றாம் இலக்கம் இரண்டு நான்கு ஆறு எட்டு மற்றும் பூஜ்ஜியம் ஆகிய எண்களில் ஏதேனும் ஓர் எண்ணாக இருந்தால் அந்த எண் இரண்டால் வகுப்படும் எப்படி சொல்றாங்க ஓர் எண்ணின் ஒன்றாம் இலக்கம் மற்றும் ஆகிய எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணாக இருந்தால் அதாவது ஒன்றாம் விளக்கம் இருந்தால் அந்த எண் இரண்டால் வகுப்படும் சரி ஒரு உதாரணம் ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு என்ன பாருங்க தெரியுதா உங்களுக்கு ரைட் அந்த எண் இரண்டால் வகுப்படுமா படாதா ரைட் வகுப்படும் ஏன் வகுப்படும் அந்த எண்ணில் ஒன்றாம் விளக்கம் என்ன இருக்குது எட்டுன்னு இருக்கு அது ஒரு இரட்டை எண் அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த விதிகள் நம்மளுக்கு பயன்படுது அதனால் நம்மளுக்கு வந்து இரண்டாள் வகுப்படுது ஓகே அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கிரீனை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு அந்த எண் பாருங்க அந்த அந்த ஒன்றாம் விளக்கம் என்னன்னு பாருங்கள் ஏழுன்றிருக்கு ஏழுங்கிறது என்ன ஒற்றைப்படை எண் அதனால வந்து இந்த எண்ணெய் என்ன பண்ண முடியாது நம்ம இரண்டால் வகுக்க முடியாது ஓகேயா இப்ப இரண்டால் வகுப்படும் தன்மை அந்த விதிகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து மூன்றால் வகுப்படும் தன்மை முன்னாடி என்ன பார்த்தோம் ஒரு எண்ணெய் இரண்டால் வகுப்படும் தன்மை பார்த்தோம் இதுக்கு பேர் இது என்ன சொன்னோம் விதிகள் என்ன வகுப்படும் தன்மை விதிகள் எண்களின் வகுபடும் தன்மை விதிகள் ஓகே ரைட் தன்மை தன்மை என்பதுதான் கொஞ்சம் வித்தியாசமானது என்னது ஆறு மூணாள் வகுப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதன் இப்ப இந்த மூன்றால் வகுபடுமா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதன் இலக்கங்களை கூட்டணும் அதன் இலக்கங்களுக்கு பார்த்தீங்களா தொண்ணூற்று ஆறு

இது இதே மாதிரி மீண்டும் மீண்டும் செய்கின்ற கூட்டல் இது ஓகேயா ஆகவே நாம் என்ன செய்யறோம் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுப்படும் எனில் அந்த எண் மூன்றால் வகுப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் மூன்றால் வகுப்படும் தன்மை அப்படிங்கிறதுக்கு விதி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுப்படும் எனில் அந்த எண் மூன்றால் வகுப்படும் அப்படின்னா அந்த என்னன்னா என்ன அந்த எண் முழுவதும் மூன்றால் வகுப்படும் ஓகேயா மாணவர்களே அடுத்து போலாமா ரை இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துருவோமே அதை பாருங்க முதல் எடுத்துக்காட்டு பாருங்களே என்ன கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்று பார்த்தீங்களா ரைட் அது மூன்றால் வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு பார்க்கணும் நாம மூன்றால் வகுப்படும் அப்படிங்கிறதுக்கு நாம என்ன விதிகள் சொன்னோம் என்ன அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுப்படணும் சரி அந்த எண்ணின் இலக்கங்களை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோமா ரைட் அப்ப ஆறு கூட்டல் ஐந்து கூட்டல் நான்கு கூட்டல் மூன்று கூட்டல் இரண்டு கூட்டல் ஒன்று ரைட் இது எல்லாம் கூட்டல் இருக்கா அப்படியே கூட்டுங்க என்ன வருது இருபத்தி ஒன்று இப்ப இருபத்தி ஒன்றுங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணும் மூணால் வகுப்படுமா படாதா சொல்லுங்க பாப்போம் ஆ அப்போ நம்ம மூன்றாள் வாய்ப்பாடு சொல்லணும் தெரியுமில்ல இப்போ எத்தனை மூணு இருக்கும் ஏழு மூன்று இருபத்தி ஓகே அப்போ வகுப்படதா அப்போ இந்த கொடுக்கப்பட்ட ஆறு லட்சத்து ஐம்பத்து நாலாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்று என்ற எண் மூன்று ஆள் வகுபடம் மூன்று அடுத்தடுத்த எண்களேன் கூடுதலானது மூன்று ஆள் வகுபடம் அப்படிங்கிறாங்க அடுத்தடுத்த எண்களுங்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம சிறிய வகுப்பு அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த மூன்று எண்களை கூட்டுவோமா ரைட் என்ன எடுத்துக்கோங்க ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூன்று எண்கள் எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து ஒன்று இரண்டு மூன்று எடுத்துக்கணுமா அதை மூணையும் கூட்டுக்கோ பார்ப்பான் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூன்று கூட்டினா என்ன வருது ஆறு வருது ஆறு வருதா இது மூணு ஆள் ஆ வெரி குட் ஆ வகுப்படும் சொல்லிட்டாங்க ஓகேயா ரைட் இன்னொரு கணக்கு பாருங்க வகுப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நம்பர் பாருங்க பாப்போமா நூற்று ஏழு இது மூன்றாள் வகுப்படுமா படாதா என்ன சொன்னோம் ரூல் என்ன சொன்னோம் நம்ம விதி என்ன சொன்னோம் மூன்று அந்த இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுப்படணும் அந்த இலக்கங்கள் எடுத்துக்கோங்க ஒன்னு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ஏழு கூட்டினா என்ன வருது எட்டு வருது எட்டு மூன்றால் வகுப்படுமா செஞ்சு பாருங்க வகுப்படாது இது கரெக்ட் ஆன்சர் சரியான விடை ஓகே ஏன்னு கேட்டீங்கன்னா ஈர் மூணு ஆறு வரும் எட்டுல மீதி என்ன வரும் ரெண்டு வரும் அதனால என்ன பண்ணாது இந்த நூற்று ஏழுங்கிற எண்ணு முழுவதும் மூன்றால் வகுப்படாது ஓகேயா ஏதாச்சும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் என்ன படிக்க போறோம் ஐந்தால் வகுப்படும் தன்மை நம்ம ஐந்தால் வகுப்படும் தன்மை ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு எண் ஐந்தால் வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னா நாம ஐந்தின் மடங்குகள் தெரிஞ்சிருக்கணும் ஐந்தின் மடங்குகள்னா என்ன ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தி அஞ்சு அப்படியே எக்ஸட்ரா தொண்ணூத்தி அஞ்சு அப்படியே போங்க நூறு நூத்தி அஞ்சு எக்ஸட்ரா இப்படி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஓகேயா இப்ப ஐந்தின் மடங்குகளில் ஒன்றாம் இலக்கமானது பூஜ்யம் அல்லது ஐந்தாக இருப்பது தெளிவாகிறது அப்படியே பாருங்களே நீங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்ல ஐந்தின் மடங்குகள்

அல்லது ஐந்து என்று இருந்தால் அந்த எண் முழுவதும் ஐந்தால் வகுப்படும் இதுதான் விதி ரைட்டிங்களா நாம் சொன்ன பார்த்தீங்களா ஐந்தால் வகுப்படும் தன்மை அதாவது பொதுவாக வந்து இது வகுப்படும் தன்மை விதி எண்களின் வகுப்படும் தன்மை விதியில் ஐந்தால் வகுப்படும் தன்மை விதி இது ஓகேயா அதுக்கு தான் ரூல் சொல்றாங்க ஓர் எண்ணின் ஒன்றாம் விளக்கத்தில் பூஜ்ஜியம் அல்லது ஐந்து ஐந்து என்று இருந்தால் அந்த எண் முழுவதுமே ஐந்தாள் வகுப்படும் ஓகேயா நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போமா ஓகே ரைட் பாருங்க கொஸ்டின் பாருங்களே ஐந்தாயிரத்து இருநூற்று இருபத்து ஐந்து இது ஒரு கொஸ்டின் இன்னொன்று பாருங்க இருநூற்று எண்பது இந்த இரண்டு எண்களும் ஐந்தால் வகுப்படுமா படாதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஓகேயா இந்த ஐந்தாயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்தில் ஒன்றாம் விளக்கம் பாருங்களே ஐந்துன்னு வந்திருக்கு இருநூற்று எண்பதுல ஒன்றாம் பாருங்களே பாருங்களேன் இருக்கு அப்ப இது அல்லது பூஜ்ஜியம் அது ஒன்றாம் இலக்கத்தில் பெற்றிருந்தால் அந்த எண் முழுவதும் வகுப்படும் மாணவர்களே அடுத்தது பார்க்கலாமா சரி என்ன சார் ஐந்து இரண்டாள் வகுப்படும் தன்மை சொன்னீங்க மூன்றாள் வகுப்படும் தன்மை அடுத்து வந்து என்ன சொல்லிட்டீங்க ஜம்ப் பண்ணி எங்க போயிட்டீங்க ஐந்தாள் வகுப்படும் தன்மை போயிட்டீங்களே நான்கால் வகுப்படும் தன்மை இல்லையா சார் बोलेंगे இப்ப பாருங்க திரையில பாருங்க ஆ ஓகே நான்கால் வகுப்படும் தன்மை அப்ப ஓர் எண் வந்து இது நான்கால் வகுடுமா வகுபடாதா அப்படிங்கிறதுக்கு நம்ம விதி பார்க்க போறோம் ஓகேயா இப்ப பாருங்க இதுக்கு அந்த விதி என்ன சொல்லணும் பாருங்க ஓர் எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்கால் வகுப்படும் எனில் அந்த எண் நான்கால் வகப்படும் என்ன சொல்றாங்க ஒரு எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் எடுத்துக்கிறாங்க அந்த கடைசி இரண்டு இலக்கங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு அது நாலால் வகுப்பட்டு மீதி பூஜ்யங்களாக வந்துச்சுன்னா அந்த எண் முழுவதுமே நான்கால் வகுப்படும் அப்படிங்கிறாங்க அதுக்கு இன்னொன்று விதிமுறைகள் சொல்றாங்க ரெண்டு விதி கொடுத்துருக்காங்க அதுல என்ன குறிப்பாக கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்யங்களாக இருந்தாலும் அந்த எண் நான்கால் வகுப்படும் இதுக்கு வந்து இரண்டு விதிகள்ங்கிறது நான்கால் வகுப்படும் தன்மைங்கிறதுக்கு விதி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு எண்ணை வந்து கடைசி இரண்டு இலக்கங்கள் நாளால் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் முழுவதுமே நான்கால் வகுப்படும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து என்ன சொல்றாங்க இன்னொரு விதி அதுல அந்த கடைசி இரு இலக்கங்கள் பூஜ்யங்களாக இருந்தாலும் அந்த எண் நாளால் வகுப்படும் நான்கால் வகுப்படும் சொல்றாங்க ஓகேயா ரைட் சரி நம்ம என்ன எடுத்துக்காட்டு பார்ப்போமா ரைட் அதுல ஒரு மூணு கொஸ்டின் பாருங்க தெரியுதா ரைட் பாருங்க எழுபத்து ஓர் ஆயிரத்து இருபத்தி எட்டு இது ஒரு கேள்வி அடுத்து பாருங்களேன் தொன்னூற்று இரண்டு அடுத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் இந்த எண்கள் மூன்றுமே நான்கால் வகுபடுமா படாதா அப்படின்னு சொல்லணும் ஆனால் நான்கால் வகுப்படும் எப்படிங்க சார் நான்கால் வகுப்படுது

ஒரு பத்து அதாவது பத்து வாய்ப்பாடு வந்து நம்ம நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நல்ல தரவாக வச்சுருப்பீங்க சிலவங்க ஆறாவது வரும் பொழுது ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினான்கு பதினஞ்சு பதினாறு சில மாணவர்கள் வந்து இருபது வாய்ப்பாடு வந்து நல்ல தெளிவாக சொல்கிற அளவுக்கு இருப்பீங்க அதனால் இது ஈஸியானது இருபத்தி எட்டில் எத்தனை நான்குகள் இருக்குன்னு பார்க்கணும் ஐநாங்கு இருபது ஆறு நான்கு இருபத்தி நான்கு ஏழு நான்கு இருபத்தெட்டு வகுப்படுதா

அந்த தொள்ளாயிரத்துல கடைசி இரண்டு இலக்கங்கள் என்ன இருக்கு இரண்டுமே பூஜ்யங்களா இருக்குது அதனால வந்து வகுப்படுது அப்போ நம்ம என்ன சொல்றோம் கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்யங்களா இருந்தாலும் அந்த எண் முழுவதும் நான்கால் வகுப்படும் மேலும் ஒரு எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் வந்து நான்கால் வகுப்பட்டாலும் அந்த எண் முழுவதும் நான்கால் வகுப்படும் ஓகே மாணவர்களே அடுத்து போலாங்களா ஆறால் வகுப்படும் தன்மை ஓர் எண் வந்து ஒரு பெரிய எண் கொடுத்துருவாங்க அதை ஆறால் வகுபடுமா வகுப்படும் தன்மை அதுக்கான விதிகள் அப்போ ஓர் எண்ணானது இரண்டு மற்றும் மூன்றால் வகுபடும் எனில் அந்த எண் முழுவதும் ஆறால் வகுபடும் என்ன சொல்றாங்க பாருங்க மாணவில ஸ்கிரீன் நல்லா பாருங்க என்ன சொல்றாங்க ஓர் எண்ணானது மீனிங் என்ன அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு எண் வந்து பெரிய எண்ணா கொடுத்துருப்பாங்க அதை சிறிய எண்ணா நம்ம சுருக்கணும் அதுக்கு என்ன சொல்றாங்க அந்த எண் முழுவதும் இரண்டாலையும் வகுப்படணும் மூன்றாலையும் வகுப்படும் அப்ப ரெண்டுலுமே வகுப்படணும் வகுப்பட்டா அந்த எண் முழுவதும் ஆறால் வகுப்படும் அப்படிம்பாங்க இப்ப எடுத்துக்காட்டு கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க நூற்று முப்பத்தி எட்டு ரைட் அடுத்தது பாருங்க மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு அடுத்தது பாருங்க ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ஆஹ் அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நாலு இந்த எண்கள் அனைத்துமே ஆறால் வகுப்படும் ஏழால் வகுப்படும் தன்மை இந்த ஏழால் வகுப்படும் தன்மைங்கிறது ஒரு விதி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதாவது கடினம்னா கூடுதல் நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதாக வழக்கமா நாம வந்து ஏழால வகுப்படும் பத்தியெல்லாம் சாதாரண வகுப்பு அதையே நாம வந்து அதுல வகுத்துக்கிட்டோம் எளிமையா இருக்கும் இதுக்காக தனிப்பட்ட விதிகள் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து எட்டால் வகுப்படும் தன்மை ஓர் எண்ணு வந்து எட்டால் வகுப்படுமா வகுப்படாதா அப்படிங்கிறது அப்போ ஓர் எண்ணின் கடைசி மூன்று இலக்கங்கள் நல்லா கவனிக்கணும் அதாவது எட்டால் வகுப்படுறதுக்கும் நான்கால் வகுப்படுறதுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கு உறவு முறைகள் இருக்கும் இதுல பாருங்களே முதல்ல ஓர் எண்ணின் கடைசி மூன்று இலக்கங்கள் எட்டால் வகுப்படும் எனில் அந்த எண் முழுவதும் எட்டால் வகுப்படும் அதுக்கப்புறம் இதுக்கு அதே மாதிரி ரெண்டு ரூல் தான் இப்ப நான்கால் வகுப்படும் தன்மைக்கு எப்படி விதியை சொன்னோம் கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்கால் வகுப்படும் எனில் அது முழுமையா நான்கால் வகுப்படும் சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரிதான் இதுல எட்டால் வகுப்படும் தன்மையில என்ன சொல்றாங்க ஓர் எண்ணின் கடைசி மூன்று இலக்கங்கள் முழுமையாக எட்டால் வகுபடும் எனில் அந்த எண் முழுவதும் எட்டால் வகுபடும் ஓகேயா அப்புறம் நான்கால் வகுப்பட விதி சொன்னோம் பார்த்தீங்களா என்ன சொன்னோம் சொன்னது அதுக்கப்புறம் அந்த கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் என்னவா இருக்கணும் இரண்டும் பூஜ்யமாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணோம் நான்கால் வகுப்படும் சொன்னோம் அதே விதியை தான் இங்கேயும் சொல்கிறாங்க கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணின் மூ கடைசி மூன்று இலக்கங்கள் பூஜ்யமாக இருந்தாலும் அந்த எண் முழுவதும் எட்டால் வகுப்படும் நீங்கள் நான்கால் வகுப்படும் எட்டால் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஓகேயா ரைட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் எடுத்துக்காட்டு பார்ப்போமா ரைட் இப்போ பாருங்க இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ரெண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ரெண்டு எடுத்துக்கிறோம் இது வந்து எட்டால் வகுப்படுமானு நம்மள்ட கேட்குறாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் நாம் எட்டால் வகுப்படுறதுக்கு அந்த விதி என்ன அப்படிங்கிறத அந்த விதிக்கான தன்மையை நம்ம பார்க்கணும் என்ன சொன்னோம் கடைசி மூன்று இலக்கங்கள் முழுமையாக எட்டால் முன்னுச்சுன்னா அந்த கொடுக்கப்பட்ட அந்த எண் முழுவதுமே எட்டால் வகுப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன எண் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கடைசி மூன்று இலக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டு

எட்டால் வகுப்படும் அதுக்கப்புறம் மூவாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்று ஆயிரம் அதில் பாருங்களே கடைசி மூன்று இலக்கங்கள் மூணு பூஜ்ஜியங்களாக இருக்குது அப்போ நம்ம சொன்னோம்ல அந்த விதியில் என்ன சொல்கிறாங்க கடைசி மூன்று இலக்கங்கள் பூஜ்ஜியமாக இருந்தாலும் அந்த எண் மேலும் எட்டால் வகுப்படும் அதே மாதிரி பாருங்க மூவாயிரத்தில் என்ன இருக்கு மூணு பூஜ்ஜியம் இருக்கிறதா ஓகே அப்ப மூவாயிரம் முழுவதுமே என்ன பண்ணும் நம்மளுக்கு எட்டால் வகுப்படும் ஓகேயா என்ன செய்ய போறோம் ஒன்பதால் ஒன்பதால் வகுப்படும் தன்மை ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதால் வகுப்படும் எனில் அந்த எண் முழுமையாக ஒன்பதால் வகுபடும் ஓகேயா ரைட் எடுத்துக்காட்டு பாருங்களே பாப்போமா அப்படியே ஸ்கிரீனா பாருங்க ஓகே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பாருங்க நான்கு இலக்கங்களை குறிச்சிருக்காங்க பாருங்க இது ஒன்பதால் வகுபடுமா படாதா அப்படின்னு பார்க்கணும் நாம தான் பார்த்துட்டோம் முன்னாடியே மூன்றாள் வகுப்படும் தன்மைக்கு என்ன ரூலோ அதே தான் ஒன்பதாள் வகுப்படும் தன்மைக்கு ரூலு அப்ப அந்த இலக்கங்களை அப்படியே கூட்டணும் அவ்வளவுதானே கூட்டுங்க ஒன்பது கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு ஸ்கிரீனை பார்க்கணும் ஓகேயா ஸ்கிரீனை பார்க்கணும் புக்கு கையில் வச்சிருக்கணும் ஓகே பாருங்க இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழு ஒன்பதால் வகுப்படுமான்னு பாருங்க அப்போ ஒன்பதாம் வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும் நீங்க அப்போ மூன்று ஒன்பது இருபத்தி ஏழு மீதி ஜீரோ வருமா ஓகே அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்ப ஒன்பதால் அது ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழுங்கிற எண் முழுமையாக எதாவது வகுப்படுது ஒன்பதால் வகுப்படும் அப்போ ஒன்பதால் வகுப்படும் எண்கள் அனைத்தும் மேலும் மூன்றால் வகுப்படும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறோம் ரைட்டுங்களா மனதிலே இது என்ன அடுத்து பாருங்க பத்தால் வகுப்படும் தன்மை இது ரொம்ப எளிமையானது உங்களுக்கு பத்தால் வகுப்படும் தன்மைங்களை பத்துல ஒன்றாம் இலக்கம் பூஜ்யமா இருக்கு ஓகேயா பத்தால் வகுப்படும் தன்மை இந்த பத்தால் வகுப்படும் தன்மைக்கு என்ன நம்ம தன்மை விதி ஓர் எண்ணின் ஒன்றாம் இலக்கம் பூஜ்யம் எனில் அந்த எண் பத்தால் வகுப்படும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணில் ஒன்றாம் இலக்கமானது என்ன வரைக்கணும் பூஜ்ஜியங்களாக இருந்துச்சுன்னா அந்த எண் முழுமையும் நம்மளுக்கு என்ன பண்ணும் பத்தால் வகுப்படும் அதுக்கப்புறம் அது ஐந்தால் வகுப்படும் இப்போ அந்த ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபது இது பத்தால் வகுப்படுமா வகுப்படாதா அப்படிங்கிறது அப்படியே பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபது வகுத்தல் பத்து பாருங்கள் கீழே ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம் இதெல்லாம் வகுத்து பார்க்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது அப்ப என்ன வருது மீதி இருநூற்று ரெண்டு வருது அதனால என்ன பண்றோம் வகுப்படுதுன்னு சொல்லிடுறோம் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கா ஓகே பார்க்கணும் ரைட் அதில் பாருங்களேன் ஒன்றாம் விளக்கம் என்ன இருக்கு ஒன்று இருக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும் ஒன்றாம் விளக்கமானது ஜீரோவா இருக்கணும் அதாவது பூஜ்ஜியங்களா இருக்கணும் இல்ல அதனால இது வந்து பத்தால் வகுப்படாது ஓகேயா அடுத்தது பாருங்க அதில் என்ன ஒன்றாம் விளக்கம் என்ன இருக்கு பூஜ்ஜியம் இருக்கா ரைட் அது கண்டிப்பா என்ன பண்ணும் பத்தாள் வகுப்படும் மேலும் என்ன பண்ணாது ஐந்தால் வகுப்படும் முன்னாடி சொல்லிட்டோம் ஓகேயா அடுத்து பாருங்க பதினொன்றால் வகுப்படும் தன்மை இந்த பதினொன்றால் வகுப்படும் தன்மை தான் ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிக்கணும் என்ன சொல்றாங்க கொடுக்கப்பட்ட ஓர் எண் நாள் வகுப்படுமா வகுப்படாதா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் அந்த நாள் வகுப்படணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணின் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல்களின் வேறுபாடு பூஜ்யமா இருக்கணும் அல்லது அந்த எண் பதினொன்று நாள் வகுப்படுதா இருந்த வகுப்படுதலால் இருந்தால் தான் அந்த எண் முழுமையாக பதினொன்று நாள் வகுப்படும் நல்லா கவனிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது பதினொன்று நாள் வகுப்பது பதினொன்றுங்கிறது வாய்ப்பாடு உனக்கு கஷ்டம் நீங்கள் படிச்சிருக்க இல்லைனாலும் இது எளிமையாக இருக்கும் ஓகேயா அந்த ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல்களின் வேறுபாடுங்கிறாங்க ஒன்னு பூஜ்ஜியமாக இருக்கணும் இல்லைன்னா வர்ற என்ன பதினொன்று நாள் வகுப்படுறது மாதிரி இருக்கணும் ஓகே எடுத்துக்காட்டு பாருங்க ஆ ரைட் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி அந்த ஒன்று விட்ட இலக்கங்களை ஒன்று விட்ட ஆரம்பிக்க ஓகேயா அதை அப்படியே கூட்டணி எடுத்துக்காத என்ன ஒன்பது ஆறு இரண்டு ரைட்டுங்களா இதை தனியா கூட்டுங்க இதை தனியா கூட்டுங்க கூட்டிங்களா இது ஒரு பதினேழு வருது அது ஒரு பதினேழு வருது வேறுபாடுதான் நம்ம என்ன செய்யணும் கழித்தல்ல எழுதணும் அப்போ பதினேழில் பதினேழில் கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வருது பூஜ்ஜியம் வருது அதனால் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த எண் முழுமையாக நம்ம என்ன பண்ணோம் பதினொன்று நாள் பாகப்படும் ரைட்டா மாணவர்களே நாம் இப்போ வந்து அந்த முழுவதும் இந்த எண்களின் தன்மைக்கான விதியை எல்லாமே படிச்சிட்டோம் நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு அட்டைமணி நிரப்புவோமா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் அதை செஞ்சு பார்க்கணும் அப்படியே பாருங்கள்

அப்படின்னா இல்லை என நிரப்பணும் அப்படியே பாருங்க ஒவ்வொன்றையும் பாருங்க அறுபத்தி எட்டு அவங்களே நம்ம நிரப்பிட்டாங்க அப்படியே பாருங்க நீங்க நிறைவாயில நிரப்புறது உனக்கு கஷ்டமா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே அந்த விதியை பயன்படுத்தி தான் நிரப்பணும் அதான் முக்கியம் இதுல என்ன செய்யணும் அந்த தன்மை விதிகள் வகுபடும் தன்மை விதிகள் பயன்படுத்தி தான் செய்யணும் அடுத்தது பாருங்களே அந்த முழுமையாக அட்டவணைய ரைட்டா அந்த அட்டவணைய பாருங்க எல்லாம் விடைகள் கொடுத்துருக்கோம் நீ செஞ்சு பார்த்து நீ என்ன பண்ணிக்கலாம் இதை வச்சு இந்த அட்டவணையை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேயா அடுத்து வந்து மதிப்பீடு எவாலுவேஷன் ஆ இப்போ பாருங்கப்ப லீஃப் ஆண்டுகள் இரண்டால் வகுப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க லீஃப் ஆண்டுகள் ஒரு லீஃப் ஆண்டுங்கிறது லீஃப் வந்து இரண்டால் வகுப்படுமா அப்படிங்கிறாங்க அப்போ லீஃப் என்ன நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு கொடுக்கப்பட்ட ஆண்டானது நான்கால் வகுப்படணும் மீதி ஜீரோ வந்துச்சுன்னா லீஃப் ஆண்டு சொல்லுவோம் ஏன்னா நான்காள் வகுப்படுறது அனைத்துமே என்ன பண்ணும் இரண்டாள் வகுப்படும் அதனால கண்டிப்பாக அது வகுப்படும் அடுத்து அதே மாதிரி முதல் நான்கு என்ன என்னானது மூன்றாள் வகுப்படுமா அப்படின்னு பாடுங்க அதே மாதிரி உன்னுடைய உங்கள் பிறந்த நாளை எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்த நாள்னா டிடின்னு போட்டுக்காங்க அது டேட் தேதி எம் எம் கொடுத்துருக்காங்க அது மந்த்து மாதம் அப்போ ஐந்தாவது மாதம் மே மாதம் அப்படின்னா சைபர் பூஜ்ஜியம் ஐந்துன்னு போட்டுக்கணும் அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்க அப்போ உன்னுடைய வருடத்தை போட்டுக்கணும் அது மூன்றால் வகுப்படுமா மூன்றாள் வகுப்படுமாங்களுக்கு நம்மளுக்கு என்ன விதிகள் என்ன சொல்லுது கொடுக்கப்பட்ட இலக்கங்களின் கூடுதல் ஓகேயா மாணவர்களே இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த எண்களின் வகுப்படும் தன்மை அப்படிங்கிற விதிகளை நீங்க என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப அதை படிச்சு நீங்க என்ன பண்ணணும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேயா நம்ம இனிமேல் என்ன செய்ய போறோம் அடுத்த சந்திப்போமா